ஹே கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். திஸ் இஸ் யுவர் பாய் அருண்குமார். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் யூடியூபர்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோக்கு வந்து லைட்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எவ்வளோ பெரிய கேமரா வச்சுருந்தாலும் லைட்டிங் தான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம ஒரு கேமரா வாங்குறோம்னா, ஒரு நல்ல ஒரு லைட் செட்டப் இருந்துச்சுன்னா அது மொக்க கேமராவாக இருந்தாலும் சரி, நல்ல கேமராவாக இருந்தாலும் சரி, செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு தான் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து நான் மேலே போய் அவுட்டோரில் ஷூட் பண்ணுவேன். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து அவுட்டோரில் போய் எடுக்கிறது வந்து பிடிக்காது, பயமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு லைட் செட்டப் வந்து கண்டிப்பாக முக்கியம், இன்டோரில் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைட் செட்டப் தேவையில்ல. ஸோ இந்த லைட் செட்டப்க்கு பயங்கரமாக ஒரு 10,000, இந்த ஸ்டூடியோ மாதிரிலாம் செட் பண்ணுறதுக்கு 10,000 அந்த மாதிரி ஆகும். இதுக்கெல்லாம் தான் நான் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்ரியலோட ரிங் லைட் தாங்க. ஸோ இது என்னடா ரிங் லைட் அப்படின்னா என்னது, இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து மெயின்லி ஃபார் யூடியூபர்ஸ்னே சொல்லலாம். ஸோ எதுக்கு லைட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கை, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த லைட்டு. என்னடா இது, என்னமோ சர்க்கிள் மாதிரி இருக்கே, இது என்ன லைட்டுன்னு தானே கேட்குறீங்க. இதோட பேர் தாங்க இஸ் ரிங் லைட். ஸோ இந்த ரிங் லைட்டோட யூஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே கை, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பாக்ஸ் வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாக்ஸாக வந்திருக்காங்க, ட்ரைபாட் வாங்கினதுனால. இப்போ அந்த ரிங் லைட்டோட பாக்ஸை எடுத்துக்கலாம் வெளியில். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரைபாட் பாக்ஸை எடுத்துக்கலாம். கார்ட்போர்டில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பேக்கேஜிங் குவாலிட்டி. ஸோ இதுதான் வந்து அந்த ரிங் லைட்டோட பாக்ஸு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த ட்ரைபாடை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரில் அதை வந்து பேக் பண்ணி தந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும், உண்மையானுமே செம்மையாக இருக்குது அந்த ட்ரைபாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் லைட்டை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணோன்னே அந்த ஒரு பேக்கேஜ் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து பேக் பண்ணி தந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ நிறைய காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த பார்ட்ஸில் ஒன்றுனா பார்ப்போம். ஒன்று 360 அந்த ஒரு பால் ஹெட் தந்திருக்காங்க டில்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு மவுண்ட் தந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா பேர் ஸ்டூடியோவில் வந்து செட் பண்ணுவாங்க, அந்த அம்பரெல்லாம் மாதிரிலாம் வச்சு ஒரு பெரிய ஒரு செட்டப் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெளில ஒரு அவுட்டோர் ஷூட்டோ அந்த மாதிரி போகிறப்ப டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்த ரிங் லைட் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து ஹேண்டியாக இருக்கும். நம்ம வந்து எங்கே வெளியே எடுத்துகிட்டு போகிறனாலும் கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், தூக்கிட்டு போயிடலாம், வெயிட்டே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரியுமா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கலரில் சேஞ்ச் ஆகும், ஒயிட்டு, எல்லோ, ஒயிட் வித் எல்லோ மாதிரி ஒரு ஷேடு. அண்ட் வந்து இதில் வந்து நம்மளால் வந்து லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லைக் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம சரௌண்டிங்ஸில் லைட் இருந்துச்சுன்னா, பட் எனக்கு கொஞ்சம் லைட்டாவது எனக்கு தேவைப்படுது லைட்டிங்னா, நீங்கள் 1 வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து லைட் சோர்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒன்றுமே வரல, எனக்கு லைட்டே இல்லைன்னு தான் அப்படி தான் சொல்லுவேன். இதோட மேக்ஸிமம் லெவலில் வச்சுக்கலாம், அப்படின்னா செம்ம பிரைட்டாக இருக்கும். என்ன கேட்டால் கண்ணு கூசுங்க, அவ்வளோதான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு ரிங் லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees. ஸோ இந்த ரிங் லைட் வந்து நான் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணல, இதோட ஒரு ட்ரைபாட் வரும். எஸ், ஸோ இதுதான் அந்த ட்ரைபாட். இதோட நம்ம வாங்கினோம்னா எக்ஸாக்டாக 1,000 rupees வருது. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ரியல். நிறையா பிராண்ட் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் பிராண்ட்னா அப்ரியல். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பிராண்ட் வாங்கினேன், உங்களுக்கும் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. நடுவில் வந்து என்ன இதுன்னு கேட்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, இதை இப்படி வச்சுட்டு இதை நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம நார்மலாக ட்ரைபாடில் மாட்டோம் இல்லையா, அப்படி மாட்டால் செம்ம டைட்டாக இருக்குது. உண்மையானுமே குவாலிட்டி செம்மையாக இருக்குது ஐஸ். அண்ட் இப்படியும் நம்ம வச்சுக்கலாம், இப்படியும் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் வந்து கேட்பீங்க, இது எப்படி என்ன பவர் சோர்ஸில் ஒர்க் ஆகுது, பேட்டரி மாட்டினா ஒர்க் ஆகுமா, இல்லை வந்து டேரெக்டாக சார்ஜ் கொடுக்குமா, இல்லை சார்ஜ் போட்டு வச்சுக்கணுமான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இதோட ஒரு யூஎஸ்பி டைப் கேபிள் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளோட பவர் பேங்க்லேயோ இல்லை நம்ம அந்த லேப்டாப்பில் இருக்க அந்த யூஎஸ்பிலையும் வந்து நம்ம போட்டுக்கிட்டால் ஒர்க் ஆகும். அண்ட் இல்லைனா நம்ம ஃபோனில் கூட அந்த ஓடிஜி கேபிள் வாங்கிட்டு இதை போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ வந்து இப்படி தான் வந்து பவர் சோர்ஸ்ன்றது கொடுக்குது, இதுலேயே அப்படியே அந்த வயர் வந்துடும். இந்த ஒரு பிராண்ட் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஃபோனை மட்டும் சுத்தமாக விழுக மாட்டேங்குது, லைக் செம்ம டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறேன், நல்ல ஒரு கிரிப்பாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை இப்போ காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஒரு ரிமோட் டைப், அதோட அந்த வயர்லேயே வந்து ஃபிக்ஸ் ஆகி தந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா இப்போ அதிகமாக சரௌண்டிங்கில் லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கிறேன், நான் மைனஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணுறேன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எப்படி ஸ்வாப் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை வந்து ஆன் பண்ணிடலாமா. அண்ட் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடியோவில் இருக்க லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கலாமா, ஆஃப் பண்ணிடலாம். இந்த கவுண்ட் டவுன் ஆஃப் 3, 2, 1, கோ.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து அந்த ரிங் லைட் மட்டும்தான் என் ஸ்டுடியோலேயே ஆன் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு லைட் சோர்ஸும் இல்லை. என்னை நம்புங்க, வேறு எந்த ஒரு லைட் சோர்ஸும் இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு இந்த ஒரு லைட்டோட குவாலிட்டி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செம்ம பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரைட்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செம்ம பிரைட்டாக இருக்குது. என்னக்கிட்ட கண்ணு பூசுதுங்க, உண்மையானவே செம்ம பிரைட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 3 கலர் ஷேட்ஸ் இருக்குது, ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு, எல்லோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, வாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லோவுக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும், செம்ம கூலாக இருக்கும், சூப்பராக வார்மாக இருக்குது கலரு. ஸோ இதுவும் நிறையா பேர் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பியூர் ஒயிட்டு. இந்த பியூர் ஒயிட் வந்து யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வை? பிகாஸ் யூடியூபர்ஸ் ஒயிட் லைட் வந்து செம்ம ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கு, இது ஒயிட் வித் எல்லோ ஷேட். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியாக சட்டிலாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் இது வச்சுருக்கேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி பிரைட்னஸ் லெவல் வந்து குறைக்கலாம், ஏற்றலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல. இப்போ வந்து நான் வந்து அந்த லெவலை வந்து குறைக்க போகிறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நான் குறைச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஏற்ற போகிறேன் ஒரு ஒரு லெவலாக. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல? எஸ், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட லைட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த கவுண்ட் 3, 2, 1, கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைட்டும் ஆனில் இருக்குது, என்னோட அந்த லைட்ஸும் ஆனில் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் பிரைட்னஸ். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க, உண்மையிலுமே செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட். எஸ், கம்மிங் டு த காஸ்ட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. உண்மையானுமே சொல்லணும்னா வந்து 1000 ருபீஸ்க்கு ஒன் ஆஃப் த வேர்த் ப்ராடக்ட் நான் வாங்கினதுலே. பிகாஸ் நம்ம வந்து நிறையா பேர் இந்த பெருசு அந்த லைட்லாம் வச்சு செட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து நான் கேட்டால் இது வந்து போதும் தாராளமாக. அண்ட் வந்து இன்னொரு ஒரு சொல்லிக்கிறேன், இந்த லைட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த லைட் வந்து எனக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக யூஸ் ஆகாது. ஒய்? பிகாஸ் நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் வீட்டுக்குள்ளே எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் வேணால் ஓரளவுக்கு இருக்கும், வெளியில் அவுட்டோரில் போய் ஷூட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஒய்? பிகாஸ் நம்ம மூவிங் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த லைட்ன்றது செட் ஆகாது. பட் நம்ம வந்து ஃபோனில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் யாருக்கு பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்க அந்த மாதிரினா இந்த ஒரு ரிங் லைட் வாங்கிக்கலாம், செம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். அண்ட் எஸ் கைஸ், ஸோ இதோட நான் இந்த வீடியோவை பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், பாய்.